ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இந்திய கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த வாரம் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு 10 மீனவர்கள் மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியமான கோடியக்கரைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே மீன்பிடித்திருக்கிறார்கள். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான கடற்படை வீரர்கள் படகை நிறுத்த அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் கடும் மழை இருளால் கடற்படை வீரர்களின் சமிஞ்சைகளை மீனவர்கள் கவனிக்காமல் தொடர்ந்து வேறு புறமாக சென்றிருக்கிறார்கள். அதனால் சந்தேகமடைந்த இந்திய கடற்படை வீரர்கள் காரைக்கால் மீனவர்களின் படகை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அதில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த வீரவேல் என்ற மீனவர் காயமடைந்திருக்கிறார். அவரை மீட்ட கடற்படை வீரர்கள் உச்சிப்புலி INS பருந்து கடற்படை முகாமிற்கு தகவல் அளித்து ஹெலிகாப்டர் மூலம் மீனவரை மீட்டனர். தற்போது அவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் கடற்படை அதிகாரிகள் துப்பாக்கி பயிற்சி மேற்கொண்ட போது மீன்பிடி படகு மீது குண்டுகள் பாய்ந்ததாக கூறியிருக்கின்றனர். சல்மான் சல்மான் உள்ள கொண்டு போறீங்க.